ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனது நீண்ட நெடுநாள் கத்திருப்பு வரங்களோடு நிறைவடையும். உன் ஆசைகளை சுருக்கி மனதை கட்டுப்படுத்தி உன்னை நீயே வருத்தி கொண்டும் உன்னை நீயே உருக்கி கொண்டும் நீ செய்த நீண்ட தவம் விரைவில் முடிவரும். நீ செய்த தவத்திற்கான வரங்களை நித்தியமாக பெறப்போகிறாய். ஒன்றை சரியாக புரிந்துகொள், இந்த உலகில் எதுவும் வீணாகாது. நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அதற்கேற்ற பலன்கள் உனக்காக காத்திருக்கும். நீ நன்மையை விதைக்கும் போது நன்மையை அறுவடை செய்வாய். தீமையை விதைக்கும் ஒருவன் சர்வ நிச்சயமாக தீமையை அறுவடை செய்தாக வேண்டும். நன்மை தீமைகள் என்று நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒன்றும் விடுபடாமல் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ செய்த வேண்டுதல், உன் பொறுமை, உன் காத்திருப்பு, நீ செய்த நற்செயல்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கிருக்கும், எல்லாவற்றிற்கும் சரியான பலன் இருக்கும். நீ எனக்காக உன்னை வருத்தி செய்து கொண்ட எந்த வழிபாடுகளும் வீணாய் போகாது. இன்றனுக்கு பலன் கிடைக்காததை போன்று தோன்றலாம், ஆனால் அதற்கான பலன்களை நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். எல்லாமும் உன் பெயரில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ செய்த வழிபாடுகளும் நீ செய்த புண்ணிய காரியங்களும் வேறொருவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. யாராலும் உன் புண்ணியங்களை தட்டி பறிக்கவும் முடியாது. சரியான நேரத்தில் கடவுள் ஒருவேளை கைவிட்டாலும் உன் கருணை நிறைந்த மனமும் உன் நற்செயல்களும் உன்னை சரியாக காக்க வரும். உன் இறை நம்பிக்கையும் வழிபாடுகளும் விரதங்களும் பரிகாரங்களும் என்று தேடி தேடி இறைவழியில் சென்று கொண்டிருந்தாயே, அதற்கான புண்ணிய பலன்களெல்லாம் உன் கரங்களை இறுகப்பற்றி கொண்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நீ மூழ்கும்படி செய்து விடாது. சரியான நேரத்தில் உன்னை மேலே தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் என் கரங்களும் உன் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறது. அதை நீதான் உணராமல் தவிக்கிறாய். பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கும் நீண்ட தவங்களே ஆயினும் ஒரு நாள் முற்றுப்பெற்றே ஆகும். அந்த இறைவன் இறங்கி வரம் தந்தே தீருவான். இதோ இப்பொழுதும் நீ தவம்தான் செய்து கொண்டிருக்கிறாய். காத்திருந்து காத்திருந்து உன் காலங்களை கழித்து கொண்டிருக்கிறாய். நீ காத்துக்கொண்டிருக்கிறாய் என்பதை விட உன்னை உருக்கிக் கொண்டு தவம் புரிந்து கொண்டிருக்கிறாய். உனுறக்கமின்றி உன் நிலையிலேயே நீ இல்லாமல் சதா சர்வ காலமும் உனக்கு வேண்டிய ஒன்றை நினைத்து கொண்டு தவம் புரிந்து கொண்டு தான் இருக்கின்றாய். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன் மனம் முழுவதும் உன் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய். அதனால் தான் கூறுகின்றேன், ஒரு பொருளை குறிக்கோளாக கொண்டு தவம் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று. எந்த தவமும் வரங்களோடு தானே முற்றுப்பெறும். இதோ உன்னுடைய தவமும் நான் கொடுக்கும் இந்த வரங்களாலேயே முற்றுப்பெறப் போகின்றது. நீ எதற்காக காத்திருந்தாயோ அதையே பெறப்போகின்றாய். மனவழிகள் நிறைந்த உன் வாழ்க்கை போராட்டம் இப்பொழுது மாறப்போகின்றது. இதனால் வரையிலும் நீ விரும்பிய எதையும் நான் கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். இனிமேல் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன். சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும். அதை போன்றே நீ சேர்த்து வைத்த புண்ணியம் உன் கஷ்ட காலத்தில் துணை நிற்கும். இனி எதற்காகவும் கவலைப்படாதே, எதை கண்டும் கலங்காதே. நீ கலங்கிய அனைத்தும் பொடி பொடியாக போகப் போகின்றது. இழந்ததை எல்லாம் மீண்டும் மீட்டுக்கொள்ளப் போகிறாய். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகின்றது. கொதித்து கொண்டிருக்கும் உன் மனம் சாந்தி அடையும் வண்ணம் எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். எல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றது, ஆனால் என் வாழ்வில் கசப்பான நிகழ்வுகள் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிறாய்தானே? ஒன்றை புரிந்துக்கள், இறைவன் நம்பியவனுக்கு கசப்பை கொடுப்பான், எதிரிக்கு இனிப்பை கொடுப்பான். இறுதியில்
கசப்பு மருந்தாகும், இனிப்பு நோயாகும். இப்போது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கசப்பெல்லாம் உனக்கு மருந்தாக போகின்றது. நீயும் உன் வாழ்வும் குணமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். உன் வாழ்க்கையில் இருந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதற்காகவே இத்தனை நாட்களாக கசப்பான மருந்தை உட்கண்டாய். பக்தியும் அன்பும் மட்டுமே அனைத்தையும் அடைவதற்கு ஒரே வழி. அந்த பக்தியையும் அன்பையும் எனக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான வரங்களை நானும் அள்ளித்தர தயாராகவே இருக்கின்றேன். உன் நீண்ட தவத்திற்கான வரங்களை பெற்றுக்கொண்டாயல்லவா? இனியேனும் நம்பிக்கையோடு இரு. உன் சைரக்க பயமேன். ஓம் சைரா ஜெய் சைரா.